வாவ், அந்த பாத்தியா லோட்டஸ் உண்மையாவே மோனாலிசாவுடைய கார் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. அவங்க லைஃப்லேயே ரொம்ப உருப்படியாக பண்ணது இந்த கார் மட்டும் தான் நினைக்கிறேன். பட் அவங்க கார் பண்ணதுலேருந்து அந்த காரை விட்டு கீழே இறங்கவே இல்லை தெரியுமா? அந்த காரை வச்சு நமக்கு எந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாத வரைக்கும் நமக்கு நல்லது தான். எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்கு. கண்டிப்பாக அந்த காரை வச்சுட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை மோனா, அங்கே பாத்தியா லில்லியன் லோட்டஸ் மொட்டை மாடல் நின்றுக்கிட்டு நம்ம காரை பற்றி தான் கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கார் நம்ம காரை விட ரொம்ப சுமாராக இருக்கு இல்லையா? அதனால தான் பாரு, இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி வம்பிழுப்பாங்க பாரு. அவங்கள பற்றி பேசுறத விட்டுட்டு ஷாப்பிங் கிளம்பணும்னு சொன்னேன் இல்லை, காரை ஸ்டார்ட் பண்ணலிசா, நம்ம கிளம்பலாம், நமக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகே மோனா, இன்னைக்கு ஃபுல்லாக நான் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன், நீ என்ன ஸ்டாப் பண்ணக்கூடாது ஓகே? மை காட், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க லிசா? எதுக்காக இப்போ அவங்க காரை இடிச்சுக்கிட்டு இருக்க? மை காட், நம்ம மம்மியோட பைக்கை வேற இடிச்சிட்டேன். ஓ மை காட், வாட் இஸ் திஸ் லிசா? நான் அப்போவே சொன்னேன் இல்லை, அவங்க நம்ம காரை இடிச்சுட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே பாரு, அவங்க மாமோட ஸ்கூட்டரை கூட இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களால நம்ம மாம் கிட்ட எப்பவுமே நம்ம திட்டு வாங்கிட்டே இருக்கோம் லோட்டஸ். மை காட், பின்னாடி நம்ம காருக்கு என்ன டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல. ஓ மை காட், பேக் சைடில் இருக்கிற லைட்டை அடிச்சு உடைச்சிருக்காங்க. இது மட்டுமே 5000 ருபீஸ்க்கு மேலே வரும். அவங்க மம்மியோட ஸ்கூட்டர் கூட இடிச்சு தள்ளிட்டு போயிருக்காங்க. இன்னும் ரோட்டில் போய் இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்களோ எனக்கு நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்கு. பேசாமல் அவங்க மாம்க்கு கால் பண்ணி சொல்லிடலாமா? வாட் இஸ் திஸ் லிசா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கே அவங்களோட காரை இடிச்சு தள்ளிட்டு வந்திருக்க. அவங்க கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டாங்க லிசா. இப்போ பேசாமல் காரை எங்கிட்ட கொடு. நோ நோ மோனா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக நான் தான் டிரைவ் பண்ண போகிறேன். நீ எவ்வளோ தான் கம்பல் பண்ணி கேட்டாலும் சரி, இன்றைக்கி காரை நான் உங்ககிட்ட கொடுக்கறதா இல்லை. நேற்று நீ கார் ஓட்டினியா இல்லை கட்ட வண்டி ஓட்டினியான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவ்வளோ ஸ்லோவாக நீ ரோட்டில் போய்கிட்டு இருந்த தெரியுமா? நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு ஆள் கூட நம்ம காரை ஓவர் டேக் பண்ணிவிட்டு அவன் திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போனான். நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லிசா, நீ ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடிக்கிட்டு இருக்க. ஸ்டாப் இட் மோனா, சின்ன குழந்தை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ பாரு, இந்த லேடிஸ் மாதிரி குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்க போக வேண்டியதானே, எதுக்காக என் கூட கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க? ஐயோ, இந்த பிள்ளைகளை பாத்தீங்களா, எவ்வளவு வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்குதுகண்ணே. இதுக்கு யாரு வீட்டு பிள்ளைகன்னு தெரியல, இப்படி தனியா காரை எடுத்துட்டு இப்படி வேகமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்குதுங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இந்த பக்கம் தான் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஐயோ அம்மா, ஏய், இடிச்சு தள்ளிட்டு போறாங்க. ஏய் நில்லுங்க, என்ன இப்படி நிக்காம போயிட்டு இருக்கீங்க? மை காட், ஆர் யூ கிரேசி லிசா? நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? அந்த லேடிஸை இடிச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருக்க லிசா. என்னது இது, ரெண்டு சின்ன பொண்ணுங்க கார் ஓட்டிட்டு இந்த வழியா தான் வந்துட்டு இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. யாரையும் காணோம், ஏதோ ஒரு கார் வர்ற மாதிரி தெரியுது. இவங்க தானா? இன்னைக்கு என்னன்னு சரி நிறுத்திட வேண்டியதுதான். ஏய் வண்டியை ஓரம் கட்டுங்க. மை குட்னஸ், அங்க பாத்தியா லிசா, டிராஃபிக் இன்ஸ்பெக்டருக்கு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, என்ன பண்றீங்க? ஏய் வண்டி நிறுத்துங்க, என்னையே இடிச்சு தள்ளிட்டு போறீங்களா? இந்த பொண்ணே வண்டி நிறுத்த சொல்லுங்க லிசா. தயவு செஞ்சு வண்டியை ஸ்டாப் பண்ணு. அந்த ஆளு வண்டி மேலே ஏறிக்கிட்டாரு. ப்ளீஸ் லிசா, அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்மளை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வச்சிருவாங்க. நோ நோ மோனா, என்னால கண்டிப்பா இந்த காரை ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம்னா அவர்கிட்ட நம்ம நல்லா மாட்டிக்குவோம். அதுக்காக நீ என்ன பண்ண போறே லிசா? இப்ப காரை அவர் மேல ஈத்த போறியா? நோ 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 நோ, ப்ளீஸ் லிசா, நான் சொல்றது கேளு. ஸ்டாப், ஸ்டாப் தி கார் லிசா. நீ என்ன பண்ண போறே? என்ன பண்றீங்க? வண்டியை என் மேல ஏத்திட்டு இருக்கீங்க. வண்டி நிறுத்த போறீங்களா இல்லையா? டிராஃபிக் கான்ஸ்டபிள் மேலயே வண்டி ஏத்த பாக்குறீங்களா? ஏ பொண்ணுங்களா, நீங்க எந்த ஊர்ல எங்க போய் ஒளிஞ்சாலும் சரி, நான் உங்களை சும்மா விட போறது இல்ல. பாருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க. போக விடாம இந்த மாதிரி வழிய மறைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. யாருக்குமே வழி விடாம எதுக்காக இப்படி லாரிய குறுக்க போட்டிருக்கீங்க? இப்ப எங்களுக்கு வழி விட போறீங்களா இல்லையா? மை காட், யார் இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியல. ஹே மேன், நாங்க சொல்றது உனக்கு காதுல கேக்குதா இல்லையா? உங்கள மாதிரி ஸ்லோவா ஓட்டுறவங்க எல்லாம் எதுக்காக இந்த ரூட் எடுக்கிறீங்க? வேற ஏதாவது ரூட்ல வர வேண்டியதானே? நீ இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா லிசா? இப்போ நீ காரை நீ நிறுத்தினா நான் இறங்கிக்குவேன். நீ என்னமோ பண்ணிக்கோ, நான் சொல்ற பேச்சு நீ கொஞ்சம் கூட கேட்கறதா இல்ல. ஓ மை காட், எங்கேயோ இருந்து ஸ்மோக் வர்ற மாதிரி இருக்கு லிசா. தயவு செஞ்சு காரை ஸ்டாப் பண்ண, எங்கிருந்து வருதுன்னு பார்க்கலாம்.
நோ மோனா, இப்போ நம்ம காரை ஸ்டாப் பண்ணால் நம்ம இடிச்ச லேடிஸ் அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கண்டிப்பாக மாட்டிக்குவோம். என்னால் காரை ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அக்கா இங்கே பாருங்க, இந்த பிள்ளைக்கு தானே நம்மளை இடிச்சிட்டு போகுது. ஐயோ அக்கா, அந்த காருக்கு பின்னாடி இருந்து புகையாக வந்துகிட்டு இருக்குது. அது கூட தெரியாமல் போயிட்டு இருக்குதே பொண்ணுங்களா. நிறுத்துங்க, காருக்கு பின்னாடி இருந்து புகையாக வந்துகிட்டு இருக்கு. ஐயோ அக்கா, அந்த கார் கொஞ்ச நேரத்தில் நெருப்பு பிடிக்க முடியுதுன்னு நினைக்கிறேங்க்கா. மை குட்னஸ், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் லிசா, காரை எங்கேயாவது ஸ்டாப் பண்ணு. தயவு செஞ்சு காரை இதுக்கு மேலே எடுக்காத. எங்கேயோ இருந்து பயங்கரமாக ஸ்மோக் வந்துட்டுருக்கு. நம்ம காரை இமீடியட்டாக செக் பண்ணி ஆகணும். வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இதுக்கு மேலே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோமோனா. நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ காரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹே லில்லி, அங்கே பாரு, அவங்க ரெண்டு பேரும் அவங்க காரை எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டாங்க. அவங்களோட மாம்க்கு ஃபோன் பண்ணி நம்ம காரை இடிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? மை காட், அவங்க காருக்கு பின்னாடி இருந்து ஸ்மோக் வந்துட்டுருக்கு. மோனா லிசா, உங்கள் காருக்கு பின்னாடி இருந்து பயங்கரமாக ஸ்மோக் வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு கீழே இறங்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? நம்ம காருக்கு பின்னாடி இருந்தால் ஸ்மோக் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் இட் மோனா, அவங்க நம்ம காரை பார்த்து பொறாமப்பட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காருக்கு பின்னாடி இருந்து எப்படி ஸ்மோக் வரும்? அது எலக்ட்ரிக் கார் தானே. ஓ மை காட் லிசா, கொஞ்சம் திரும்பி பாரு, நம்ம காருக்கு பின்னாடி இருந்து ஃபயர் வர்ற மாதிரி தெரியுது. மை காட், நம்ம புதுசாக செஞ்ச காருக்கு பின்னாடி இருந்து தான் நெருப்பு வருது. எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. நீ சீக்கிரமாக போய் பக்கெட் எடுத்துகிட்டு வா மோனா, நம்ம எப்படியாவது இந்த நெருப்பை அணைக்க பார்க்கலாம். மை காட், நெருப்பு அதிகமாகிட்டே இருக்கு. மோனா லிசா, நாங்கள் கூப்பிட்றது கேட்குதா இல்லையா? நெருப்பு கிட்ட ரொம்ப நேரம் நிற்காதீங்க, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். கார் பர்ஸ்ட் ஆனாலும் ஆயிடும். தயவு செஞ்சு இந்த பக்கமாக வாங்க. மோனா லிசா, தயவு செஞ்சு கார் கிட்ட நிற்காதீங்க ப்ளீஸ். வாட் இஸ் திஸ் லோட்டஸ், நம்ம இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கோம், அவங்க கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கூப்பிட்றது கேட்குதா இல்லையா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு லிசா. பேசாமல் நம்ம இந்த காரை விட்டுட்டு லில்லி லோட்டஸ் வீட்டுக்கு போய் உட்காந்துக்கலாம். எனக்கு என்னமோ அவங்க நம்ம பீச்சை கேட்குற மாதிரி தெரியல லில்லி. நம்ம இமீடியட்டாக ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, அவங்க மாம்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க தேவையில்லாமல் முட்டாள்தனமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினதுனால தான் வந்துச்சு லிசா. எனக்கு அப்போவே தெரியும் இப்படி தான் நடக்கும்னு. ஸ்டாப் இட் மோனா, நீ ஏதாவது பண்ண தெரியாமல் எலக்ட்ரிக் கார் அந்த கார் இந்த கார்னு பண்ணி அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ ப்ராப்ளம் ஆன உடனே நீ எம்எல் எல்லா பள்ளியும் தூக்கி போட பார்க்குற. ஹே மோனா லிசா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஃபயர் பக்கத்தில் நின்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எலக்ட்ரிக் கார் பர்ஸ்ட் ஆகுதுன்னு நியூஸில் பார்த்துட்டு இருக்கோம்ல. தயவு செஞ்சு இந்த பக்கமாக வாங்க. நீ இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இல்லைதா, நான் கிட்ட போய் இப்போ எப்படி நெருப்பு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். மை காட், எனக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது. நெருப்பு குறைஞ்ச மாதிரியே தெரியல, ஸ்மோக் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருது. எனக்கு என்னமோ இதை பார்க்குறப்ப நெருப்பு அணையிற மாதிரி தெரியல லிசா. மை காட், நம்ம இது பக்கத்தில் நிற்கிறது கூட ரொம்ப டேஞ்சரஸ் தான். நம்ம பேசாமல் அந்த பக்கம் போயிடலாமா? மோனா லிசா, நான் ஃபைனலி உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்களா இல்லாட்டி நான் உங்கள் மாம்க்கு கால் பண்ணி சொல்லட்டுமா? இங்கே பாரு லிசா, நீ வந்தாவா வராட்டி போ, நான் லில்லி லோட்டஸ் வீட்டுக்கு போய் உட்கார போகிறேன். பிகாஸ் எனி மினிட் இந்த கார் வந்து பர்ஸ்ட் ஆக போகுது. ஓகே. ஹே மோனா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியாக எங்கே போகிற? கொஞ்சம் வெயிட் பண்ணு மோனா, நானும் வந்துடுறேன். மை காட், நாங்கள் ஆசாசியாக பண்ணின கார் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? லில்லியன் லோட்டஸ், நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் எங்கள் காரை பார்த்து கண்ணு வச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லை லில்லி, இவங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட திருந்துற மாதிரி இல்லை. நீ கொஞ்ச நேரம் குவைட்டாயிரு லோட்டஸ், அவங்க என்னமோ சொல்லிட்டு போகட்டும். இந்த கார் பர்ஸ்ட் ஆகுமா என்ன ஆகும்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஓகே, ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு, இன்னும் அவங்க வேற வர காணும். ஹே மோனா, அங்கே பாரு, நெருப்பு குறையிற மாதிரி தெரியுது. நான் நினைக்கிறேன் நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா உனக்கு அணைஞ்ச மாதிரி தெரியுதா? அங்கே பாரு லிசா, நெருப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மை காட், இப்போ கார் கொஞ்ச நேரத்தில் பர்ஸ்ட் ஆக போகுது. ஓ மை காட், அங்கே பார்த்தியா, இது எல்லாமே உன்னால தான் வந்துச்சு லிசா. ரோட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போன லேடிஸ் மேலே நீ இடிச்சு தள்ளின, அதுக்கப்புறம் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை இடிச்ச, இந்த மாதிரி நீ ஃபாஸ்ட்டாக ஓட்டினதுனால தான் இந்த மாதிரி கார் ஃபயர் ஆகிருக்கு. ஓ மை காட், இதெல்லாம் வேறு நீங்கள் ரெண்டு பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களை தேடி இன்னைக்கு நைட்டே போலீஸ் வரப்போகுது மோனா லிசா. ஸ்டாப் இட் லில்லி, நீ தேவையில்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நீ பயப்படுத்த பார்க்காத. அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நான் உங்க கூட சேர்ந்து காரை அவ்வளோ வேகமாக ஓட்டியிருக்கவே கூடாது லிசா. நம்ம பண்ணின தப்புக்கு தான் காட் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு தெரியுமா? நம்ம கிட்ட கார் இல்லைன்னு சொல்லி நம்ம எவ்வளோ ஆசாசியாக இந்த காரை பண்ணணும். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தியா, ஒரு நாள் கூட முழுசாக நம்ம இந்த காரை ஓட்டலை, அதுக்குள்ளே கார் ஃபயர் ஆகிடுச்சு. நல்ல வேலை நம்ம ரெண்டு பேர்த்துடைய லைஃபுக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. அந்த லில்லியன் லோட்டஸ் மட்டும் கரெக்டான டைமுக்கு நம்மளை வார்ன் பண்ணி கூப்பிடலைன்னா நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும் தெரியுமா? ஸ்டாப் இட் மோனா, நீ அவங்கள மாதிரியே லெக்சர் கொடுக்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணு. எனக்கு அவங்க பேரை கேட்டாலே ரொம்ப கோபம் கோபமாக வந்துக்கிட்டு இருக்கு.